சின்ன வயதிலிருந்தே அந்த குழந்தைக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய உணவுகளை ஆரோக்கியமான சிற்றுண்டிகளாக நம்ம அறிமுகப்படுத்தணும். அதுதான் வந்து நம்ம பெற்றோருடைய நண்பர்களுடைய ஒரு ரொம்ப கடமை வந்து அதுதான். அப்போ வந்து குழந்தைக்கு வந்து உதாரணத்துக்கு எடுத்துட்டோன்னா கடலை மிட்டாய் சாதாரணமாக ரொம்ப எல்லா இடங்களிலும் எளிமையாக கிடைக்கக்கூடிய கடலை மிட்டாய். இந்த கடலை மிட்டாய் வந்து உண்மையிலேயே மிகச்சிறந்த ஒரு சிற்றுண்டி, மிகச்சிறப்பான உடலுக்கு வந்து வலு தரக்கூடிய ஆற்றல் தரக்கூடிய ஒரு உணவு. ஆனால் அது இன்றைக்கி எங்கேயும் ரொம்ப ஒரு அழகான வண்ணமயமான ஒரு பேக்கிங்கில் பண்ணி மிகப்பெரிய விளம்பரங்களோடு வர்றதே இல்லை. ஆனால் அந்த கடலை மிட்டாய் எடுத்திங்கன்னா புரதச்சத்துள்ள உணவு இருக்குது, எந்த விதத்துலேயும் கெட்டு போகாமல் இருக்குது, அதுக்கெல்லாம் இப்போலாம் கெமிக்கல்கள் சேர்க்கப்படுறதில்லை. அதில் சேர்க்கக்கூடிய வெள்ளத்தில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. அதில் நிறைய கடலை மிட்டாயில் வந்து அது சீரணிப்பதற்காக சுக்குத்தூள் போட்டு செய்வாங்க, அந்த சுக்கு உடலுக்கு நல்லது. இப்படி பல நல்ல விஷயங்கள் அதில் இருக்குது. அதில் டிரான்ஸ்ஃபேட்ஸ் இருக்காது. மற்ற உணவுகளில் ஒரு பெரிய மில்க் சாக்லேட்ஸ்லாம் இருக்கக்கூடிய சில கேடுகள் கூட இந்த கடலை மிட்டாயில் இருக்காது. அப்போ நம்ம வந்து எப்படி இந்த உணவை அறிமுகப்படுத்துன்னா குழந்தையிலிருந்தே இந்த கடலை மிட்டாய் நல்லது. இப்போ உதாரணமாக ஸ்நாக் பாக்ஸில் நம்ம உணவுகள் எடுத்து கொடுத்து விடுறோம், அப்போ வந்து அதில் நம்ம சாக்லேட்ஸு பிஸ்கட்ஸுன்னு கொடுக்காமல் இந்த மாதிரி கடலை மிட்டாய் கொடுக்கலாம். ராகி உருண்டை செய்து கொடுக்கலாம். ராகி மாவை நல்லா எடுத்து வறுத்துட்டு அந்த ராகி மாவை வெள்ளப்பாகில் வச்சு உருட்டி அந்த ராகி உருண்டை செய்து கொடுக்கலாம். மாவுருண்டைன்னு சொல்லுவாங்க. மாவுருண்டைங்கிறது வந்து நல்ல பாசிப்பயிறு மாவை நல்லா பாசிப்பயிரை வறுத்து பொடி செஞ்சுக்கிட்டு அதில் சர்க்கரை வெல்லம் இதெல்லாம் சேர்த்து நெய்யில் லேசாக சூடான நெய்யில் உருட்டி அந்த மாவுருண்டைன்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாவுருண்டை வந்து மிகச்சிறந்த அளவில் உடல் எடையை கூட்டக்கூடியது. இப்போ பல்வேறு குழந்தைகளுக்கு அப்பா அம்மாக்கெல்லாம் உள்ள கவலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வெயிட் போடலை, ஆரோக்கியமாக இல்லை, அடிக்கடி சளி இருமல் வருது, இதுதான் பல பெற்றோர்களுக்கு உள்ள கவலை. அந்த ஆரோக்கியம் நல்லா கொடுப்பதற்கு, புரதச்சத்தினுடைய தன்மை நல்லா கிடைப்பதற்கு, உடல் எடை கூடுவதற்கு இந்த மாவுருண்டை அற்புதமான ஒரு உணவு. அது மாதிரி கேரள பகுதியில் வந்து நேந்திரம் பழத்தையும் வெள்ளத்தையும் சேர்த்து ஒரு அருமையான சிற்றுண்டி செய்வாங்க. நேந்திரம் பழ துண்டுகளை சின்ன சின்னதாக வெட்டிட்டு வெள்ளப்பாகில் அந்த பழத்துண்டுகளை போட்டு கொஞ்சம் நெய் போட்டு ஏலக்காய் போட்டு கொடுப்பாங்க. அது ஒரு கொஞ்சம் பாயசம் மாதிரியும் கொஞ்சம் ஒரு குழந்தைகளுக்கு பிடித்த வாயில் வந்து நல்ல ஒரு குழகுழப்பு தன்மையை கொடுக்கக்கூடிய அளவுலேயும் இருக்கும், நல்ல இனிப்பு சுவையோடையும் இருக்கும். அதை செய்து கொடுக்கலாம். பழ அப்பம் செய்து கொடுக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன சிற்றுண்டை உணவுகளை இனிப்பு குழந்தைக்கு பிடிக்குங்கிறதுனால வெள்ளச்சர்க்கரை பயன்படுத்துவதற்கு பதிலாக இந்த மாதிரி நாட்டு வெல்லம் பனை வெல்லம் இதில் செய்யக்கூடிய ராகி உருண்டை இந்த உணவுகளை வந்து நம்ம சிற்றுண்டிகளாக குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கணும். அதை தாண்டி பல துண்டுகளை கொடுக்கணும். அந்த பழ துண்டுகளை வந்து சாதாரணமாக பெரிய பெரிய துண்டுகளாக கொடுக்காமல் சின்ன சின்னதாக, குழந்தைகளுக்கு எப்போவுமே சிறு சிறு துண்டுகளாக இருக்கிற விஷயம் உண்மையிலே ரொம்ப பிடிக்கும். அந்த பழத்துண்டு ஆப்பிளை வந்து முழுசாக கடிச்சு சாப்பிடுன்னு சொன்னால் அந்த குழந்தை சாப்பிடாது. ஆனால் அதே சிறு சிறு துண்டுகளாக அந்த குழந்தைக்கு பிடித்த வடிவில் கட் பண்ணி அதே மாதிரி அதில் சில சில வடிவங்களில் கட் பண்ணி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தை ஈர்க்கப்படும். ஸோ இந்த மாதிரி உத்திகளை கையாண்டு நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிறுதானியங்களை, இதிலேயே சிறுதானியங்களை நம்ம திணையிலெல்லாம் இப்போ நல்ல பிஸ்கட் செய்கிறாங்க, ராகி கம்பு இதிலெல்லாம் நிறைய இப்போ வந்து சந்தையிலேயே கூட கிடைக்கக்கூடிய பிஸ்கட்டுகள்லாம் வந்துருச்சு. அந்த உணவுகளை நம்ம அறிமுகப்படுத்தலாம். முடிந்த வரைக்கும் வீட்டில் நம்ம இந்த சிற்றுண்டிகளை செய்யணும். எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா கடையில் போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறத வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கிறோம். இதே ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி குழந்தைகளுக்கு உள்ள தின்பண்டங்களை 15 நாளைக்கு ஒருக்க வீட்டிலேயே செய்வாங்க. இப்போ வந்து நேரம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சுட்டு நம்ம வெளியே போய் வாங்குகிறோம். நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த சிறு இந்த தின்பண்டங்களை வீட்டில் வச்சு நீங்கள் தயாரிக்கும் பொழுது அந்த குழந்தைய பக்கத்துலேயே வச்சுட்டு உதாரணத்துக்கு முறுக்கே சுட்டு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது செய்கிற விதத்தை பார்க்கும் பொழுது அந்த குழந்தைக்கே ஒரு அதில் ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த உணவுகளை சத்துள்ளதாகவும் செய்யலாம். வீட்டில் செய்யும்போது நம்ம எந்த கெமிக்கல் இதுவோ ப்ரிசர்வேட்டிவோ ரெசிடியூஸோ எதுவும் நம்ம கண்டிப்பாக போட போகிறதில்லை. அப்போ அந்த குழந்தைக்கு அதுக்கு ஆரோக்கியத்துக்கும் அது நல்லதாக இருக்கும். அது வந்து நீடித்து இருக்காமல் நம்ம ஒரு ஷார்ட் லைஃப் டைம் இருந்தால் போதும், ஒரு 10 நாட்கள் 5 நாட்கள் வீட்டில் இருந்தால் கூட போதும். ஆனால் அதை வந்து கெமிக்கல் இல்லாமல் செய்யும் பொழுது அந்த குழந்தையினுடைய ஆரோக்கியம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இதுதான் ஃபார்முலா, இப்படி தான் ஒவ்வொன்றிலையும் இவ்வளோ இவ்வளோ பர்சன்டேஜ் போட்டு செய்யணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம குழந்தைக்கு என்ன தேவையோ எது பிடிக்குமோ அதை பொறுத்து சில நேரத்தில் கொஞ்சம் நெய் கூட்டலாம். நம்ம குழந்தை ரொம்ப ரொம்ப பியூனியாக இருக்குது, குழந்தை வந்து வெயிட் கூடலை அப்படின்னா கொஞ்சம் பசு நெய் சேர்த்துக்கிறது கூடுதலாக கேட்குறதுல தப்பு இல்லை. நேந்திரம் பழம் கூடுதலாக சேர்த்துக்கொள்ளலாம். குழந்தைக்கு என்ன தேவையோ, நம்மளுடைய குழந்தையினுடைய தேவை இரும்பு சத்து குறைவாக இருக்கா,
புரதச்சத்து குறைவாக இருக்கா, அதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் இந்த இன்க்ரீடியண்ட்டை நம்ம மாற்றிக்கலாம். சில நேரத்தில் ராகி வச்சு உருண்டை செய்யலாம், சில நேரத்தில் கம்பு வச்சு உருண்டை, இரும்பு சத்து நிறைய வேணும்னா கம்பு வச்சு செய்யலாம், கால்சியம் சத்து நிறைய வேணும்னா ராகியை வச்சு செய்யலாம், புரதச்சத்து நிறைய வேணும்னா பாசிப்பருப்பு வச்சு செய்யலாம். இந்த ஒரு அடிப்படையான அறிவு வந்து நம்மளுடைய பெற்றோர்களுக்கு இருக்கணும், குழந்தையை வளர்க்கும் தாய்க்கு ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். அதை வைத்து கொண்டு நம்ம இந்த சிற்றுண்டிகளை நம்ம செஞ்சு அதை ப்ரெசன்ட் பண்ணுற விதம், அதை கொடுக்கக்கூடிய விதம், நல்ல அழகான வடிவம் உள்ள தட்டுக்களில், நல்ல அழகான வடிவங்களில், குழந்தைக்கு பிடிச்ச மீன் மாதிரி இல்லை ஏரோப்ளைன் மாதிரி எப்படி நம்மளால் அதை செய்து ஒரு கலையோடு அதை செய்து கொடுத்தோன்னா நிச்சயமாக அந்த குழந்தை வந்து அது விரும்பி சாப்பிட ஆரம்பிக்கும். இது வந்து இந்த விஷயத்தில் நம்ம எடுக்கக்கூடிய அக்கறை இந்த குழந்தையினுடைய ஒட்டுமொத்த அவங்களுடைய நோய் எதிர்ப்பாற்றல் கூடுறதுக்கும் உடல் எடை கூடுறதுக்கும் ரொம்ப வலுவாக இருக்கும். இதை விட்டு விட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வெளியில் தினந்தனம் புது புது உணவுகளாக அறிமுகப்படுத்தப்படுது, விளம்பரப்படுத்தப்படுது. அந்த மாதிரி உணவுகளை வந்து அடிக்கடி கடையில் போய் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சோன்னா ஒன்று பொருளாதார ரீதியாக அது ஒரு பெரிய செலவாய கொண்டு வந்துட்டுருக்கோம், இன்னொன்று அதில் என்ன துணுக்குகள் இருக்கிறது, என்ன ரசாயன துணுக்கு இருக்கிறது, அந்த வண்ணத்திற்கு என்ன சேர்த்துருக்காங்க, கெட்டுப்போகாமல் இருக்க என்ன சேர்த்துருக்காங்க நமக்கு தெரியாது. எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எக்ஸிபியன்ஸுன்னு மட்டும்தான் போட்டிருப்பாங்க. அந்த துணுக்குகள் நாளடைவில் ஒரு குழந்தை வந்து 10 ஆண்டுகளாக ஒரு பர்டிகுலர் க்ரீமை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது, 10 ஆண்டுகளாக ஒரு பர்டிகுலர் ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்ஸ் பர் மில்லியனாக பார்ட்ஸ் பர் ட்ரில்லியனாக உள்ளே போகக்கூடிய அந்த ரசாயன துணுக்குகள் பிற்காலத்தில் வேறு ஏதாவது பெரிய நோய்களை வரவழைத்து விடுமோ அப்படிங்கிற அச்சம் வந்து சுற்றுச்சூழலாளர்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குது. அதனால் முடிந்த வரைக்கும் இந்த சிற்றுண்டி உணவுகளை, சிறு உணவுகளை, ஃபன் ஃபுட்டை, ஸ்நாக்ஸ் எல்லாமே நாம் வீட்டில் செஞ்சு கொடுக்கறது நல்லது. அல்லது ஒரு குரூப்பாக ஒரு கொஞ்சம் ஒரு குழுமமாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம், இல்லை ஒரு குழுமமாக இருக்கும், இல்லை இது மாதிரி வீடுகளில் செய்து கொடுக்கக்கூடிய உணவுகளை வாங்கி பகிர்ந்து சாப்பிட்றது நல்லது. அதை விட்டு விட்டு இந்த மாதிரி ஒரு ரசாயன உணவுகளில் இந்த விளம்பரப்படுத்தக்கூடிய நிறைய உணவுகளினுடைய பிடிக்குள்ளே போகிறது அவ்வளோ தூரம் நல்லதில்லை. சிற்றுண்டிகளில் நம்ம எவ்வளோ தூரம் கவனம் செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு குழந்தையினுடைய ஆரோக்கியம் இன்றைக்குமே வலிமையாக இருக்கும்.